உலகையே அச்சுறுத்தி வரும் கோவிட் தொற்றால் இந்தியாவில் பாதிக்கப்பட்ட ஒரு எண்ணிக்கை எண்ணூற்று முப்பத்து நான்காக அதிகரித்துள்ளது நாடு முழுவதும் இந்த தொற்று பாதிப்புக்கு பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது சுமார் இருபத்தி ஏழாயிரம் பேரிடம் ரத்த மாதிரிகள் பெறப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது பரிசோதனைக்காக பதினைந்து தனியார் ஆய்வகங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த கவுன்சில் கூறியுள்ளது தவிர நூற்றி இருபத்தி ஒரு அரசு ஆய்வகங்களில் கோவிட் தொற்று தொடர்பான பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவற்றின் மூலம் ஒரு நாளைக்கு பனிரெண்டாயிரம் பேரின் மாதிரிகளை பரிசோதனை செய்ய முடியும் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் கூறியுள்ளது இதனிடையே தமிழகத்தில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை முப்பத்தி ஆக அதிகரித்துள்ளது மேலும் நாற்பத்தி எட்டு பேர் தொடர் கண்காணிப்பில் இருப்பதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இந்நிலையில் சென்னை மதுரை ஈரோடு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த தலா இருவருக்கு இந்த தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே அயர்லாந்திலிருந்து வந்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற இருபத்தி ஓரு வயதான இளைஞர் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார் மேலும் இருவருக்கு இந்த நோய் தொற்று தொடர்பான பரிசோதனையில் தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில சுகாதார அமைச்சர் விஜயபாஸ்கர் தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தமிழகத்தில் நான்காவது தனியார் ஆய்வுக் கூடமாக சென்னை போரூரில் உள்ள ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் கோவிட் பரிசோதனை மேற்கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் சென்னை ஓமந்தூரார் அரசனத் தோட்டத்தில் முன்னூற்றி ஐம்பது படுக்கை வசதியுடன் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கென அமைக்கப்பட்டுள்ள தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று ஆய்வு செய்தாா்